வணக்கம் நேயர்களே, இது ஆயுர்வேதமா அலோபதியா சிறப்பு நேரலை. இந்த நேரலைக்கான காரணம், கடந்த நவம்பர் 19ஆம் தேதி இந்தியன் கவுன்சில் ஃபார் ஜெனரல் மெடிசன் ஒரு மிக முக்கியமான சுற்றறிக்கையை அனுப்பியது. அதாவது 2016ஆம் ஆண்டில் ஏற்கனவே இருந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் சில திருத்தங்களை செய்தது. முதுகலை பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவர்கள் 58 வகையான அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான அனுமதியை அந்த அமைப்பு வழங்கியது. இதற்கு கடுமையான எதிர்வினைகளை இந்திய மருத்துவ கழகம் ஆற்றி வருகிறது. இது மிக்சோபதி இரு மருத்துவமனைகளையும் ஒருங்கிணைத்து எங்களுக்கான உரிய நவீன மருத்துவத்தை அதன் உட்புகுத்து ஒரு ஊடுருவக்கூடிய செயல் என்று அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதன் ஒரு அங்கமாக இன்று தம் இந்தியா முழுவதுமாக அவர்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக பணி புறக்கணிப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவசர சிகிச்சையை தவிர்த்து சாதாரண சிகிச்சை பெற்று வரக்கூடிய மருத்துவர்களும் நோயாளிகளும் கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வருகிறார்கள். அதன் காரணமாக அரசு மருத்துவமனைகளுக்கு நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. இந்த முடிவு வரவேற்கத்தக்கதா? ஆயுர்வேத மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்வதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஐயங்கள் என்ன? அவர்கள் இதனை எவ்வாறு அணுகுவார்கள் என்பது போன்ற கேள்விகள் மக்கள் மத்தியில் எழக்கூடும். இதனை தீர்ப்பதற்காக நம்முடன் அலோபதி மருத்துவர் திரு அமலோற்பவநாதன் இணைகிறார். அதே போல ஆயுர்வேத மருத்துவர் திரு கௌதமன் நம்முடன் இணைகிறார். இருவருக்கும் வணக்கம். முதல்ல திரு அமலோற்பவநாதன் தொடரலாம். திரு அமலோற்பவநாதன், எதற்காக இந்த எதிர்ப்பு? இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இந்த நடவடிக்கையை மிக்சோபதி அப்படின்ற அளவுக்கு கடுமையாக விமர்சிக்கிறீங்க. நிதி ஆயோக் பரிந்துரையின் அடிப்படையில் தான் இந்த அறுவை சிகிச்சை செய்வதற்கான அனுமதி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இதை எதிர்ப்பதற்கான உங்களுடைய காரணம் என்ன? ஆயுர்வேத மருத்துவர்கள் அவர்களுடைய பழமையான புத்தகங்களில் கொடுத்துள்ள அறுவை சிகிச்சைகளை அவர்களை நாடி வரும் நோயாளிகளுக்கு செய்வதில் எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. இப்போது பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் ஆயுர்வேத புத்தகங்களில் சொல்லியுள்ள அறுவை சிகிச்சைகளை தாண்டி நவீன மருத்துவ அறுவை சிகிச்சைகளையும் செய்ய நிர்ணயித்திருக்கிறார்கள். இதுதான் ஆபத்தான விஷயம் என்று நாங்கள் கருதுகிறோம். இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். மற்றபடி அவர்கள் புத்தகங்களில் கொடுக்கப்பட்டுள்ள அறுவை சிகிச்சைகளை அவர்களை நாடி வரும் நோயாளிகளுக்கு அவர்கள் முறையில் சிகிச்சை அளிப்பது பற்றியோ அல்லது அறுவை சிகிச்சை அளிப்பது பற்றியோ எனக்கு எந்தவித அபிப்பிராயமும் கிடையாது. அது அவர்களுக்கும் அவர்கள் நோயாளிகளுக்கும் இடையே உள்ள ஒரு விஷயம். திரு கௌதமன், நவீன காலத்துல வரக்கூடிய நோய்களுக்கு ஆயுர்வேத மருத்துவம் சரியான ஒரு தீர்வு கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய நவீன போர் யுக்திகள் மூலமா நம்ம பழைய கால கேடயத்தை பயன்படுத்திட்டு இருக்க முடியாது அப்படின்றதுதான் ஆயுர்வேத மருத்துவத்திற்கு எதிராக முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து. இந்த நேரத்துல நீங்க இந்த அணுகுமுறையை எப்படி பாக்குறீங்க? இந்த அறுவை சிகிச்சை அப்படின்றது உங்களுக்கு எந்த வகையில சாதகம் பாதகம்? இன்றைக்கு இந்த அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த கோட்பாடுகள் என்ன, கோட்பாடுகளின்படி இன்றைக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறதோ, நவீன மருத்துவத்துடைய அடிப்படை கோட்பாடுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத மருத்துவத்திலிருந்து உண்டானதுதான். இன்றைக்கு ஃபாதர் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு யாரை கூப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய சுஸ்ருதர் தான் ஃபாதர் ஆஃப் சர்ஜரின்னு சொல்றாங்க. நம்பர் டூ, இன்றைக்கு அறுவை சிகிச்சைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது மருத்துவர்களால் உருவாக்கப்பட்டது கிடையாது. ஃபிசிசிஸ்ட், அதாவது இயற்பியல் சம்பந்தப்பட்ட, அதே போல கணினித்துறை சம்பந்தப்பட்ட அறிஞர்களால் உருவாக்கப்பட்டது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவர்களுக்கும் பொதுவானது. இன்றைக்கு ஐயா சொல்ற மாதிரி வந்து இன்றைக்கு ஆயுர்வேத கோட்பாடுகளின்படி நாங்கள் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 90% அறுவை சிகிச்சைகள் அனைத்துமே, நவீன மருத்துவத்தில் நடக்கக்கூடிய சிகிச்சைகள் உட்பட அனைத்துமே ஆயுர்வேத புத்தகங்கள்ல சொல்லி இருக்கக்கூடிய சிகிச்சைகள் தான். இன்றைக்கு அதே அடிப்படை கோட்பாடுகள், இன்றைக்கு உள்ள எக்யூப்மெண்ட்ஸ், இன்னைக்கு ஒவ்வொரு சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மைன்யூட் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் முதல் கொண்டு அந்த காலத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். ஸோ இன்றைக்கு இந்த சர்ஜரி எல்லாராலையும் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் முதல்ல இன்றைக்கு தேவை. இதற்கென்று போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்த, சர்ஜரி ஸ்பெஷாலிட்டி முடித்த ஆயுர்வேத மருத்துவர்கள் வெறும் 58 வகையான சிறிய சர்ஜரிகளை செய்யலாம் அப்படிங்கறத அரசு பரிந்துரைக்கிறதே தவிர, இன்றைக்கு ஒருத்தர் போய் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதோ,
அல்லது நேரடியாக பெரிய அறுவை சிகிச்சை செய்வதோ இன்றைக்கு அவர்கள் குறிப்பிடவில்லை. அதனால இது வந்து மக்களுக்கு பெரிய அளவுல பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கு ஒவ்வொரு ஒரு சிறிய அளவிலான ஒரு சர்ஜரி தான், சிறிய அளவிலான அறுவை சிகிச்சை செய்வதற்கு தான் அனுமதி கொடுத்திருக்காங்க. இது அதற்கென்று படித்து பிரத்யேகமாக படிக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இந்த விஷயத்தை அணுக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக நேர்கள் நம்முடன் இணைப்பில் வருகிறார்கள். திருப்பூர்ல இருந்து நேயர் பிரகாஷ் இணைகிறார். பிரகாஷ், உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கம். சார வணக்கம் பிரகாஷ். சார் இப்போ வந்து எனக்கு பாத்தீங்கன்னா வயசு 22 சார். இப்போ வந்து டாக்டர் செக் பண்ணிட்டு மூட்டு தேய்மானம் இருக்கு, அதனால மூட்டு மாத்தணும்னு சொல்லியிருக்காங்க சார். சரிங்க, தொடர்ந்து சொல்லுங்க. அது வந்து இப்ப ஆயுர்வேதத்துல கிளியர் பண்ண முடியுமா? ஆபரேஷன் பண்ணாம ஆயுர்வேதத்தை கிளியர் பண்ண முடியுமாங்க சார்? டாக்டர் கௌதமன், இதுக்கு உங்களோட பதில். சரி, பொதுவாகவே பாத்தீங்கன்னா இன்றைக்கு 22 இருக்கக்கூடிய ஒரு நபர் அறுவை சிகிச்சைக்கு போறாங்கன்னா நிச்சயமா எந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரும் நேரடியான அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கிறது கிடையாது. கொஞ்ச நாள் அவர்களுக்கு தேவையான முட்டுகளை பலப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் முதல் கொண்டு அதை செஞ்சுட்டு கடைசி ஸ்டேஜ்ல தான் சர்ஜரி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கு என்னுடைய மருத்துவ முறையில மட்டும் சொல்லல, நவீன மருத்துவ முறையிலும் இதுதான் இயல்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு 10 காலம் தான் அதோட ஆயுட்காலம். அதனால இன்றைக்கு அறுவை சிகிச்சை அப்படிங்கிறத கடைசி ஒரு ஆப்ஷனா நம்ம வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வரக்கூடியவர்களுக்கு முதல் நிலை சிகிச்சை, அதாவது முட்டுக்களை பலப்படுத்தக்கூடிய உடற்பயிற்சிகள் என்ன, நியூட்ரிஷனலா அவர்களுக்கு என்ன தேவை, இதை கூட ஆயுர்வேதத்தில் வெளிப்புறமாக செய்யக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சைகள் இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா அறுவை சிகிச்சைக்கு செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை மிகப்பெரிய அளவில் குறைக்க முடியும். அவர்களுக்கும் அது மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கௌதமன். அடுத்ததாக கோயம்புத்தூர்ல இருந்து நேயர் ராம் இணைகிறார். ராம், உங்களுடைய கேள்வி என்ன? குட் ஈவினிங் சார், உங்க டிபேட் ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஆயுர்வேத மருத்துவர் கிருஷ்ணமூர்த்தி சார் கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் சார். சொல்லுங்க உங்களுடைய கேள்வி. நிறைய சொல்லலாம் சார். இப்ப வந்து ஜென்ரல் மெடிசன், அதாவது வந்து எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ்க்கும் ஆயுர்வேத டாக்டர்ஸ்க்கும் சிமிலரா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அவங்களோட ஹேண்டிங். இப்போ ஒரு சர்ஜரின்னு வரும்போது அவங்க எப்படி டயக்னோஸ் பண்ணுவாங்க ஆயுர்வேத மெடிசன்ஸ்? அதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கு? ஜென்ரலா ஏதோ ஒரு காமன் ஃபேக்டராகவே எடுத்துக்கிட்டோம், எப்படி டயக்னோஸ் பண்ணுவாங்க? இப்ப ஒரு சர்ஜரிக்கு போனா எம்பிபிஎஸ் டாக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. ஸ்கேன்ல எந்த ஏரியால ப்ராப்ளம் கண்டுபிடிப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ஏரியால வந்து என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்லுவாங்க. சர்ஜரிங்கிறத ஃபைனல் ஆப்ஷனா தான் வச்சிருப்பாங்க. இதே ப்ரொசீஜர் தான் இங்கேயே ஃபாலோ பண்ணுவாங்களா இல்ல வேற ப்ரொசீஜர் இருக்குமா? நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க ராம், உங்களுடைய கேள்விக்கான பதில் கிடைக்கும். திரு கௌதம், உங்களுடைய பதில். பொதுவாகவே பாத்தீங்கன்னா இன்றைக்கு மருத்துவ முறை இன்டெகிரேட்டட் மருத்துவ முறையாகத்தான் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு நோயாளி ஒருத்தர் ஒரு பிரச்சனையோட வராரு அப்படின்னும் போது எடுத்த உடனே அவருக்கு சர்ஜரி யாருமே ஆப் பண்றதில்லை. இப்ப எங்களோட இன்னைக்கு சர்ஜரி பண்ணலாம்னு சொல்லி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாமே சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் தான். இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு பெரியான லாப்சஸ்ன்னு வச்சுங்களேன், ஆசனவாய் பக்கத்துல வரக்கூடிய ஒரு கட்டி வருதுன்னா இன்னைக்கு நவீன மருத்துவத்தில் என்ன மருத்துவர் செய்கிறாரோ அதைத்தான் இன்னைக்கு ஒரு ஆயுர்வேத மருத்துவர் செய்கிறாரு. இன்னைக்கு என்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று, பரிசோதனை ஒன்று, என்ன முறை செய்ய போறோங்கிறது ஒன்று, போஸ்ட் ஆப்ரேட்டிவா செய்யக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது ஒன்று. என்ன ஒரே ஒரு வித்தியாசம், ஆயுர்வேத மருத்துவத்துல நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வித்தியாசம். மற்றபடி ப்ராசஸ் அண்ட் ப்ரீ சர்ஜிக்கல், சர்ஜிக்கல் அண்ட் போஸ்ட் சர்ஜிக்கல் ப்ராசஸ் அப்படிங்கிறது நவீன மருத்துவத்திற்கும் ஆயுர்வேத மருத்துவத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டும் ஒன்று. அடுத்ததாக ஈரோட்டில் இருந்து நேயர் சிவசுப்ரமணியன் நினைக்கிறார். சிவசுப்ரமணியன், உங்களுடைய கேள்வி என்ன? ஐயா வணக்கம். மருத்துவர் ஐயா வணக்கங்க. சொல்லுங்க. அறுவை சிகிச்சை செய்யும் போது வந்துங்க ஒரு கூட வந்து மயக்கவியல் நிபுணர் இருப்பாங்க ஆச்சுங்களா. இப்ப நீங்க சாதாரண, அதாவது அலோபதி இல்லாத மருத்துவர்கள் நீங்க ஆபரேஷன் பண்றப்ப மயக்கவியல் நிபுணர் இல்லாம எப்படி மருத்துவம் சொல்ற முடியும்? அதாவது நீங்க டோஸ் கம்மியா இருந்ததுன்னா ஆபரேஷன் பண்ண பண்ணா பேஷண்ட் எதிரிச்சு வந்துக்குவாரு. டோஸ் அதிகமா போச்சுன்னா பேஷண்ட் எதிர்க்கவே மாட்டார் நிரந்தரமா. எப்படி நடக்க கூடியங்க ஐயா இந்த, அதாவது வந்துங்க இந்த நாடு ஒரு முட்டாள் பிரதமரை பெற்றதனுடைய விளைவுங்க அது. இல்ல, கவனமா வார்த்தையை கையாளுங்க திரு சிவசுப்ரமணியன். ஒரு மாண்புமிகு பிரதமரை நீங்க அப்படி பேசக்கூடாது. ஒரு பொது தளத்துல பேசும்போது உங்க சுய கருத்து எப்படினாலும் இருக்கலாம், பொது தளத்துல பேசும்போது இது போன்ற வார்த்தைகளை தவறா பிரயோகிக்க கூடாது. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. திரு கௌதம், இதுக்கு உங்களுடைய பதில். ஐயா வந்து இந்த ஒரு மாற்றங்கள் இன்னைக்கு என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்களோ அந்த மாற்றங்களை வந்து புரிந்து கொள்ளாமல் நேரமே போகப்படுறோம்னு நினைக்கிறேன். அறுவை சிகிச்சைகள்
ஆயுர்வேதம் செய்யலாம் சொல்லப்பட்டிருக்கிறது கூட ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. கூட இரண்டாவது இன்றைக்கு டைரக்டா ஒரு ஆயுர்வேத சர்ஜரி முடிச்ச ஒரு ஒரு குவாலிஃபைடு ஒரு ஆயுர்வேத மருத்துவர் தனியாகவும் சில சர்ஜரிகளை பண்ணலாம், அல்லது மாடர்ன் மெடிசன் ஒரு சர்ஜர் இருக்காரு அவர் கூட உதவியாகவும் அந்த சர்ஜரிக்கு அசஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கதே தவிர இன்றைக்கு நவீன மருத்துவத்தை நம்ம மயக்கவியல் நிபுணர் இல்லாமல் ஒரு சர்ஜரி பண்ணுங்க அப்படிங்கிறதோ அல்லது ஆயுர்வேத மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மயக்க மருந்துகளை உபயோகப்படுத்துவோம் அப்படிங்கிற பரிந்துரையே செய்யல. இன்னைக்கு எல்லா ப்ராசஸ் புரோட்டோகால்ஸ் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. நம்ம பண்ண வேண்டியது ஒரு முறை அதை படித்து புரிந்து கொண்டோமே ஆனால் நிச்சயமாக இது என்னங்கிறத. நிச்சயமா அடுத்ததாக ஊட்டிலிருந்து கனகராஜன் அப்படின்ற நேயர் இருக்காரு. திரு அமலூர் பதனாதன் உங்களோட பேசுறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இந்த நேர்ட்ட பேசிடலாம். திரு கனகராஜ் உங்களுடைய கேள்வி என்ன? பேசணுங்க சொல்லுங்க சொல்லுங்க கனகராஜ், உங்களுடைய கேள்வி என்ன நீங்க கேட்கலாம். சார் கௌதம் சார் பேசணுங்க. நான் ஊட்டியிலிருந்து பேசுறேன் சார். நான் ஊட்டி கூடலூர்ல இருந்து பேசுறேங்க. எனக்கு வயசு 65 எனக்கு எனக்கு வந்து குடல் இருக்க குடல் இறக்கம் குடல் குடல் இறக்கம் வந்து இருக்குன்னு சொல்லிடுறாங்க சார். அது வந்து அறுவசிக்கு தான் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு ஏதாவது ஆயுர்வேத மருந்து இருக்குங்களா சார்? சரி ஓகே, இந்த தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. கௌதமன் பதிலளிப்பார். அதற்கு முன்னதாக திரு அமலூர்பவநாதன் பேசலாம். திரு அமலூர்பவநாதன், இன்னைக்கு 58 வகையான சர்ஜரிக்கு இவங்க பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிக்சோபதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விமர்சனம் பண்றாங்க. இது ஒன் சிஸ்டம் ஒன் நேஷன் ஒன் சிஸ்டம் அப்படின்ற வகையில ஒரு மாதிரி இன்டகிரேட்டட் சிஸ்டமா ஆயிடும், எங்களுக்கான தனித்துவம் இருக்காது அப்படின்ற ஒரு கருத்தும் அலோபதி மருத்துவர்கள்ட்ட இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? உண்மைதாங்க. நீங்க இப்போ இந்தியாவில வந்து ஆயுர்வேத மருத்துவம் இருக்கிறது, சித்த வைத்தியம் இருக்கிறது, யுனானி வைத்தியம் இருக்கிறது, நவீன எவிடன்ஸ் பேஸ் மருத்துவமும் இருக்கிறது. இவ்வளவு காலம் இவர்கள் என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள் என்றால், இதெல்லாம் நம்முடைய பாரம்பரியம் சார்ந்த வைத்திய முறைகள், நம் முன்னோர்கள் அனைத்தையும் முதலேயே அறிந்து வைத்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் சொல்லியுள்ள மூலிகைகளையும் அவர்கள் சொல்லியுள்ள மருத்துவ முறைகளும் மட்டும்தான் நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம். நாங்கள் வந்து மேற்கத்திய முறைகளை எல்லாம் உபயோகப்படுத்துவதில்லை. இது இந்த மண்ணுக்கு சொந்தமான மருந்து, இந்த மண்ணிலிருந்து தோன்றிய மருந்து என்று சொன்னார்கள். அது வரைக்கும் சரிதான். இப்போது நீங்கள் இந்த சென்ட்ரல் கவுன்சில் பத்தி சொன்னீங்க இல்லையா, நோட்டிபிகேஷன், அந்த சென்ட்ரல் கவுன்சில் என்ன சொல்லுது தெரியுங்களா? அதனுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்கன்னா, விஷன் என்னன்னா, டு ரெகுலேட் த பிராக்டிஸ் ஆஃப் இந்தியன் மெடிசன். சரிங்களா? இந்திய மருத்துவத்தை அவர்கள் நெறிவுபடுத்துவது. ரெண்டாவது அவங்களுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதெல்லாம் அவங்களுடைய வெப்சைட்ல இருக்கு. டெடிக்கேட்டட் டு த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் அகடமிக் ஸ்டடி ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். அப்போ இந்தியாவிலிருந்து வந்த இந்திய மருத்துவ முறைகளை பாதுகாப்பதும் நெறிப்படுத்துவதும் அவர்களுடைய வேலை. இப்போ கேட்ராக்ட் ஆபரேஷன் அதுல சொல்லி இருக்குது, வித் இன்ட்ராஆக்குலர் லென்ஸ். அது எப்படி இந்திய மருத்துவ முறை நீங்க எனக்கு விளக்குங்க? ஏன்னா இன்றைக்கு செய்யக்கூடிய கேட்ராக்ட் ஆபரேஷன் வந்து அமெரிக்கால யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு, இன்ட்ராஆக்குலர் லென்ஸ் வேற யாரோ ஜெர்மனில கண்டுபிடித்தாரு, உபயோகப்படுத்தக்கூடிய மயக்க மருந்து டாக்டர் வேற எங்கிருந்தோ இருப்பாங்க. அதுக்கு இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? மாடர்ன் மெடிசனுக்கு, அதாவது நவீன அறிவியல் சார்ந்த மருத்துவ முறைக்கும் இந்த முறைகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆயுர்வேதமும் சரி சித்தாவும் சரி யுனானியும் சரி ஒரு நாடு சார்ந்த, ஒரு ஜியோகிராபி சார்ந்த, ஒரு பகுதி சார்ந்த சிகிச்சை முறைகள். ஆனால் நவீன எவிடன்ஸ் பேஸ்ட் மருத்துவம் அப்படியல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து வகையிலும் மருத்துவங்களிலிருந்து எடுத்துக்கொள்கிறது. அந்த மருந்துகள் இந்தியாவிலிருந்து வந்திருக்கலாம், சீனாவிலிருந்து வந்திருக்கலாம், ஹாங்காங்கிலிருந்து வந்திருக்கலாம், இங்கிலாந்திலிருந்து வந்திருக்கலாம், எங்கெங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் உள்ளதோ அவையெல்லாம் தனக்குள் உள்வாங்கிக் கொள்கிறது. அதுதான் நவீன மருத்துவம். ஆகவே இந்த அமர்பதனாதன் தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக திருவள்ளூர் இருந்து ராமச்சந்திரன் நேயர் நினைக்கிறார். ராமச்சந்திரன் உடைய கேள்வி என்ன? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். ஐயா இப்ப இந்த கொரோனா காலம் வந்தது இல்லையா? ஆமா, இந்த கொரோனா காலத்துல அவங்களும் எடுத்து போயிட்டு 10 நாள் 12 நாள் தனி அறையில வச்சிருந்தாங்க. நாங்கெல்லாம் வந்து பச்சை அறையை கொடுத்து, பச்சை அறையை கொடுத்து அவங்களோட உறவேடி
நம்ம ஊரை சுத்தி இருக்கு, நம்ம கிராமம் சுத்தி இருக்கு, அதுங்களை குணப்படுத்தி அவங்க நல்ல மாதிரியா விவசாயிகளை வேலை செய்யறாங்க. நாங்களும் அன்னோட இருக்கிறோம். அதனால இயற்கையான செயல்முறை இருக்கு பாத்தீங்களா, அதுதாங்க நமக்கு நிரந்தரமானது. ஏன்னா நான் ஒரு சின்ன புடவை எழுதியிருக்கேன், வாக்கிங் என்ற பெயரால் அவதிப்படும் பெண்கள் மருத்துவ ஆலோசனை மறுபரிசீலனை, எலும்பு எறும்பு எலும்பு செதை நரம்பு அசிங்கேண்டம், அதுக்கு பேர் வாக்கிங். ரோட்ல நடத்த சொல்றாங்க, அதுடைய வீட்டுல வீட்டு வைங்க தண்ணி மூலங்க அல்ல இருங்க வீட்டு வேலை செய்யறா அந்த நரம்புதான் ஆதியம். அப்போ நாட்டு வைத்தியம் ராமச்சந்திரன், ராமச்சந்திரன் நேரடியான கேள்விகள் ஏதாவது இருக்கா? கொஞ்சம் அதிகமாயிடும் ஆரோக்கியத்தை கெடுக்கும், அது வந்து அவங்க அடிக்கடிக்கு மருத்துவத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். இதனால நான் சொல்ல ஒரு முப்பதுனால குழந்த குட்டியும் திரு அமலர் பொன்னாதன், இப்ப நாட்டில் 10,000 பேருக்கு ஒரு மருத்துவர்கள் அப்படின்ற நிலை கூட கிடையாது, கடுமையான மருத்துவ நிபுணர்களுடைய தட்டுப்பாடு அப்படின்றது இருக்கு. இது போல அலோபதி சித்தா ஆயுர்வேதா அப்படின்ற எல்லா மருத்துவர்களுடைய நோக்கம் மக்களுடைய நலன், வாழ்க்கை முறை நல்லா இருக்கணும் அப்படின்றதான் நோக்கம். இவங்களை இன்டெகிரேட் பண்றதுல அப்படி என்ன சிக்கல் உங்களுக்கு இருக்கு, என்ன மக்கள் சிக்கலை சந்திப்பாங்க, சுருக்கமா சொல்லுங்க. இது வந்து நீங்க கொக்குக்கும் மீனுக்கும் திருமணம் செய்து வைக்கிற கதை. கொக்கு வானத்தில் இருக்கும் மீன் தண்ணியில் இருக்கும், இது ரெண்டுத்துக்கும் திருமணம் செய்தால் நடக்காத காரியம். விஞ்ஞானம் என்பது ஒன்று தான் உண்டு. இந்த விஞ்ஞான மருத்துவ முறைக்கு வர வேண்டுமானால் அவர்கள் விஞ்ஞான மருத்துவ முறைக்கு வர வேண்டும். இல்லை, எங்கள் முன்னோர்களுக்கு அனைவரும் தெரியும் என்றால் அவர்கள் முன்னோர்கள் வைத்த சிகிச்சை முறைகளோடு இருந்து கொள்ள வேண்டும். இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் வந்து முடிச்சு போட முடியாது. இது இந்தியாவில் டாக்டர்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்தினால் நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தடெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு மக்களுக்கு நல்ல வைத்தியம் கொடுக்க வேண்டிய கடமை உண்டு. வெறும் வைத்தியம் இல்லை, நல்ல விஞ்ஞான ரீதியான நிரூபிக்கப்பட்ட வைத்தியத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு உண்டு. அதை அவர்கள் செய்ய வேண்டும். தேவையான இடங்களில் மேலும் மருத்துவக் கல்லூரிகளை ஆரம்பிக்கலாம், மேலும் மருத்துவர்களை உருவாக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அல்லது கேரளா கர்நாடகாவை பொறுத்தவரையில் தேவைக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இங்கெல்லாம் மருத்துவர்கள் தேவையில்லை. உத்தரப்பிரதேசத்தில் தேவைப்படலாம், மத்திய பிரதேசத்தில் தேவைப்படலாம், அங்கெல்லாம் வேண்டுமென்றால் மேலும் சில மருத்துவக் கல்லூரிகளை அவர்கள் ஆரம்பித்துக் கொள்ளலாம். ஆயுர்வேத மருத்துவர்கள் கடந்த காலங்களில் அறுவை சிகிச்சை செய்திருக்காங்க, இன்னைக்கு செய்யக்கூடிய பெரும்பாலான அறுவை சிகிச்சைகளை வந்து கடந்த காலங்களில் ஏற்கனவே நம்மளுடைய மூதாதையர்கள் சுட்டி காட்டியிருக்காங்க, அவங்க பரிந்துரைச்சிருக்காங்க அப்படின்றதான் ஆயுர்வேத மருத்துவர்கள். நடுவில் அது வழக்கொழிஞ்சு போச்சு, ஆனால் மீண்டும் அதனுடைய மீட்டுருவாக்கம் தான் இப்போ செய்கிறாங்க அப்படின்றதும் சிலருடைய கருத்தாக இருக்குது. அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. ஆயுர்வேதமா அலோபதியா என்ற சிறப்பு நிரலைக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். அடுத்ததாக நேயர் மதுரையிலிருந்து நேயர் ஈஸ்வரி இணைகிறார். ஈஸ்வரி, உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், கௌதம் சார்ட்ட அவங்க பிஏஎம்எஸ் சொல்லி கொடுக்குறப்போ எப்படி ஆபரேஷன் பண்றதுன்னு சொல்லி கொடுப்பாங்களா சார்? சரி, இதுதான் உங்களுடைய தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. திரு கௌதம், உங்களுடைய பதில். திரும்பவும் சொல்றேன், பிஏஎம்எஸ் படிச்சவங்க சர்ஜரி பண்ணுங்க அப்படின்னு அரசாங்கம் சொல்லல. பிஏஎம்எஸ் முடிச்சு எம்டி அல்லது எம்எஸ் இதற்கென்று தனியான பல்கலைக்கழகங்கள், இதற்கென்று ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இதை முடித்தவர்கள் மட்டும்தான் இந்த மைக்ரோ சர்ஜரிஸ் பண்ணலாம், அதுவும் நவீன மருத்துவ உபகரணங்களோடு, நவீன மருத்துவத்துடைய மயக்க மருந்து நிபுணர்களுடைய துணையோடு செய்யலாம் தான் சொல்லியிருக்காங்களே தவிர, பிஏஎம்எஸ் படித்தவர்கள் அறுவை சிகிச்சை செய்யலாம் அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லுங்க. முதல்ல இது ஒரு புரிதல். இரண்டாவது புரிதல், பிஏஎம்எஸ் படிக்கிறவங்க இன்றைக்கு மாடர்ன் அனாட்டமி, பிசியாலஜி, பேத்தாலஜி, இன்றைக்கு நவீன மருத்துவர்கள் படிக்கக்கூடிய சிலபஸோட சேர்த்து இருக்கக்கூடிய இன்டகிரேட்டட் சிலபஸ் 1995 நடைமுறையில் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு ஆயுர்வேத மருத்துவரோ சித்த மருத்துவரோ நாங்க பிராக்டிஸ் பண்றது அப்படிங்கிறது வெறும் ஆயுர்வேத மருத்துவத்துடைய நாலேஜ்ல மட்டும் இல்லை, இன்றைக்கு நவீன மருத்துவத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான முன்னேற்றங்களையும் புரிந்து கொண்டுதான் பிராக்டிஸ் பண்றோம். அகைன் ஐ எம் சேயிங், பிஏஎம்எஸ் படிச்சவங்க சர்ஜரி பண்ணலாம்னு சொல்லல, உங்களுடைய கேள்வி தவறு, தயவு செய்து. அடுத்ததாக நேர் ஒருவர் இணைகிறார். திரு தர்மராஜ், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், உங்களுடைய கேள்வி சொல்லுங்க. வணக்கம். அதாவது நவீன மருத்துவத்தில் அலோபதியில் சில சமயம் இந்த ரணசிகிச்சை செய்யும் போது சில தோல்விகளை ஏற்படும் பொழுது ஆயுர்வேதத்தில் இது எப்படி சாத்தியமாகும்? இது உயிரோடு விளையாட ஒரு விளையாட்டாக தெரிய என்பதை நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில்
அலோபதியில் ஆபரேஷன் ரணசிகிச்சை செய்யும் பொழுது சில விதிமுறைகளை வைத்துக் கொண்டு சில அரசு மருத்துவர்களை வைத்துக் கொண்டு ஆலோசனையின் பேரில் தான் எல்லாமே செய்கிறார். ஆனா அலோபதியில் அப்படி செய்வதற்கான வழிமுறைகள் எதுவும் இருக்கிறதா? அப்படியே ஏற்ப இருந்தாலும் அந்த உயிருக்கு 100% கேரண்டி கொடுக்க முடியுமா அவங்களால் என்பதை தெளிவாக சொல்லுங்கள். திரையில் கேட்டுக்கிறேன். நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. திரு தர்மராஜ், திரு கௌதம், உங்களுடைய பதில். சரி, பொதுவா இன்னைக்கு இன்னும் வந்து இந்த சட்டத்தை பற்றி, இந்த சட்ட திருத்தத்தை பற்றி நம்ம யாருமே புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான். இன்னைக்கு எந்த இடத்திலையுமே வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அறுவை சிகிச்சை செய்வதற்கான ஒரு பர்மிஷன் வந்து கவர்மெண்ட் கொடுக்கல. அவர்கள் பரிந்துரைக்கக்கூடியது வெறும் 58 வகையான மைக்ரோ சர்ஜரிஸ் தான். இன்னைக்கு ஆப்ஸ்ட்ரிக்கும் கைனகாலஜியும் எப்படி நாங்க மைனர் சர்ஜரின்னு எடுத்துக்க முடியும்? இதெல்லாமே கண், காது, தொண்டை, அப்புறமேலு கர்ப்பப்பையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் எப்படி மைனர் சர்ஜரி நாம கடந்து போக முடியும் சார்? இது நான் ஒரு கிளாரிஃபைங் சார், இந்த சர்ஜரிஸ் எதுவுமே வந்து ஒரு ஆயுர்வேத மருத்துவர் தனியாக செய்ய வேண்டும் அப்படிங்கறது சொல்லல சார். இதை செய்வதற்கு உள்ள புரோட்டோகால் அப்படிங்கிறது இன்னைக்கு சர்ஜிக்கல் தியேட்டர்ல இருந்து இன்னைக்கு ஆன்டிசெப்டிக்கா நம்ம வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள்ல இருந்து எல்லாமே உண்டு. இன்னைக்கு வந்து நீங்க பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி இருக்கு, நீங்க அங்க போனீங்கன்னா எம்டி ஷல்யம், அதே போல எம்எஸ் இருக்கு. இது எல்லாமே இன்னைக்கு கம்ப்ளீட்டா அவர்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்த பிறகுதான் அவங்க சர்ஜரி பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்க சொல்றாங்க. தவிர அப்படியே கண்ணை மூடிட்டு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க எதுவுமே சட்ட திருத்தங்கள் கிடையாது. தயவு செய்து இதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இதற்கென்று ஸ்பெஷாலிட்டி, இன்னைக்கு எம்பிபிஎஸ் படிச்ச ஒரு மருத்துவர் என்ன பண்ண முடியும், ஒரு எம்எஸ் சிறப்பு அறுவை சிகிச்சை படித்த மருத்துவர் என்ன செய்ய முடியுமோ அந்த கோட்பாடுகளோட அடிப்படையில இந்த ஈவன் எம்எஸ் ஆயுர்வேதா படித்த மருத்துவர் கூட நிறைய சர்ஜரி பண்றதுக்கு பர்மிஷன் இல்லை. அதே போல எம்டி ஷாலாக்கியம் சொல்லக்கூடிய இஎன்டி படித்த மருத்துவர் கூட நிறைய சர்ஜரி பண்றதுக்கு பர்மிஷன் கிடையாது. மினிமமா பண்றதுக்கு மட்டும்தான் இந்த இடத்தில் வந்து வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தனி ஸ்பெஷாலிட்டியும் ஒரு ஜெனரிக்கான ஒரு அனுமதி அப்படின்னு கொடுத்தப்பட்ட பிறகு ஒரு ஸ்பெஷாலிட்டியிலே இவங்க பண்றாங்களா இல்லையான்னு உற்று நோக்கி அதை கண்காணிக்க முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. திரு அமலூர் பவநாதன், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே மருத்துவர்களால் கண்டறியப்பட்ட, அவங்க அனுபவத்தால் உணரப்பட்ட அறுவை சிகிச்சை நடந்துட்டு இருக்கு. நிறைய ஜெய்ப்பூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சக்சஸ் ரேட் நிறைய இருக்கு, ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் நிறைய சர்ஜரியை பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு ஒரு கிளைமும் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்க இருக்கு கிளைம்? நான் இதுவரைக்கும் பார்க்கல. அந்த மாதிரி ஏதாவது பப்ளிஷ் பண்ணியிருந்தா நான் பார்க்க விரும்புகிறேன். நான் இந்த விஷயத்துக்கு வருகிறேன். நீங்க வந்து நோட்டிபிகேஷனை ஒழுங்கா படிக்கலன்ற மாதிரி ஒரு குறையை டாக்டர் நண்பர் கௌதமன் சொன்னாரு. அப்படி அல்ல, அந்த நோட்டிபிகேஷனை நான் கையில வச்சிருக்கேன். அது என்ன சொல்லுதுன்னா ரெண்டு விஷயம் சொல்லுது. ஒன்னு வந்து இவங்க இண்டிபெண்ட்லி பெர்ஃபார்ம் பண்ணணும், ரெண்டாவது அதுக்கான பிராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்கணும். இதுதான் சொல்லியிருக்கு. இப்போ பிராக்டிக்கல் ட்ரைனிங், கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்றதுக்கு இவங்களுக்கு யார் ட்ரைனிங் தருவா சொல்லுங்க? எப்படி ட்ரைனிங் தருவாங்க சொல்லுங்க? கேட்ராக்ட் ஆபரேஷனுக்கு அப்புறம் அந்த கண்ணில் என்ன மருந்து விடுவாங்க சொல்லுங்க? சித்த மருந்து விடுவார்களா, ஆயுர்வேத மருந்து விடுவார்களா, அல்லது ஆன்டிபயோட்டிக் விடுவார்களா? ஃபர்ஸ்ட் கேட்ராக்ட்ன்றதை இவர்கள் எப்படி கண்டுபிடிப்பார்கள்? அதை கண்டுபிடிப்பதற்கே பல கருவிகள் உண்டு. அதை கண்டுபிடிப்பதற்கே நீங்க நிறைய பேசிக் அனாட்டமி பிசியாலஜிலாம் தெரியணும். ஏன்னா அது கேட்ராக்ட் தானா இல்லை வேற ஏதாவது தானா? கண்ணோட விளையாட முடியாது. கேட்ராக்டோடு இருக்கிற மற்ற வியாதிகள் என்னவென்று இன்னொன்னு, நீங்க கண்ணை வந்து ரொம்ப மைனர் சர்ஜரின்னு இவர் சொல்லிட்டார். அப்படி இல்லை, கண்ணு வந்து எவ்வளவு முக்கியம்ன்றது அனைவருக்கும் தெரியும். கண்ணிலேயே வந்து கேட்ராக்ட் பண்றவங்க வந்து ரெட்டினா செய்ய மாட்டாங்க, ரெட்டினா செய்யறவங்க வந்து கேட்ராக்ட் செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு முன்னேறி விட்டது. இவங்க வந்து ஐரிஸ் சர்ஜரி கூட பண்ணலாம் என்று சொல்லியிருக்குது. அதை பார்த்த உடனே நான் பயந்து விட்டேன். ஐரிஸ் சர்ஜரி எல்லாம் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி. அது கை தேர்ந்த கண் டாக்டர்கள் பல வருட அனுபவங்களுக்கு பிறகுதான் அதை செய்ய முடியும். அதை எப்படி ஐரிஸ் சர்ஜரி இவர்களை பண்ண அனுமதிப்பார்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஆகவே இந்த நோட்டிபிகேஷன்ல மயக்க மருந்து டாக்டரை வைத்துதான் பண்ணுவார்கள் என்று ஒருவித அறிவிப்பும் இல்லை. இண்டிபெண்டா அவர்கள் பண்ணுவார்கள் என்று தான் சொல்லியிருக்கிறதே தவிர மயக்க மருந்தை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. அது நாம புரிந்து கொள்ள வேண்டியதுதான். ஆகவே இது இவர்களுக்கு ட்ரைனிங் யார் கொடுப்பது? இந்த வியாதியை எப்படி ஆபரேஷன் என்பது ஒரு தனி இல்லைங்க. பேஷண்ட்டை டயக்னோஸ் பண்றதுல இருந்து எந்த பீரியட்ல ஆபரேஷன் பண்ணணும், எந்த பீரியட்ல பண்ணக்கூடாது, யாருக்கு ஆபரேஷன் பெனிஃபிட் ஆகும், யாருக்கு ஆபரேஷன் பெனிஃபிட் ஆகாது, ஆபரேஷன் ஆயிட்ட பிறகு அவர் எப்படி ஃபாலோ பண்ணணும், முதல் மாதம் என்னென்னலாம் இருக்கும், ரெண்டாவது மாதம் என்னென்னலாம் இருக்கும், முதல் வருடத்துல என்னென்னலாம் இருக்கலாம், இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் அது. ஆபரேஷன்றது ஏதோ ஒரு சைக்கிள் ரிப்பேரோ கார் ரிப்பேரோ கிடையாது. மனித உடலோட செய்கிறோம். நீங்கள் தாராளமாக ஆபரேஷன் செய்யலாம்,
நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் படியுங்கள், எம்டி படியுங்கள், எம்எஸ் படியுங்கள், தாராளமாக செய்யுங்கள். உங்களை தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய அறிவிப்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேலோட்டமான முதற்கட்ட அறிவிப்பு. 2016 மேற்கொள்ளப்பட்ட ஒரு வழிகாட்டு நடைமுறைகள இப்போ ஒரு சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அது கடுமையான எதிர்ப்புகளையும் தற்போது சந்திச்சுட்டு இருக்கு. இன்னும் அரசு இதற்கு என்ன எதிர்வினையாற்றுதல் இருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். உங்களை இருவருடைய வருகைக்கும் கருத்து பரவிக்கும் மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.